சொல்லு தாத்தாமா. தலை மேல ஒரு மேல கட்டினு தனிக்கு மேல அடிக்கிற அந்த பன்னாடு தலை அப்படி அந்த கட்டினுக்கு சுவாமி அடுப்பு கறி ஆட்டங்கிறத காட்டுல கிடக்கிறவன் பாவம். அவன் போனா நம்ம மூட்டை முதுகில் போட்டு ஏதாவது கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, நம்ம கடவுளாண்டு போகணும். நானும் யாரும் வழி விட மாட்டேன்ட்டாங்களாம். நீ விடா போன கடக்குது, போய் கடவுள் கட்டு சொல்லுங்க. சின்ன புள்ளிங்களே இரல்னு நீ விளையாடுன்னு கட்டிங்களாமே அப்படின்னு போய் சொல்லுங்க. நான் அப்படியா அதே மாதிரி போய் சொன்னாங்களாம். மாதிரி யாரும் சின்ன புள்ளிங்களே விளையாடுங்களாம் இரல. அவங்க நம்பிக்கையில சொல்றாங்க, வர சொல்லு வர சொல்லு அவருக்கு வழி விடு அப்படின்னு அப்படி கடவுள். அப்புறம் பக்கத்தில் போய் உக்கார வச்சு நிம்மதி ஜனமெல்லாம் போய்க்கிறாங்களா. இப்ப ஆரஞ்சு கம்மலா சாத்துக்கொடி பேர் பட்டு பழ வாங்கலாம் எடுத்துட்டு போய்க்கிறாங்க. அது எதுவும் கவனிக்கல. தேனி தினமாவு காட்டு வழி கழுக்கும் மென்னா தான் சாப்பிட்டா அப்படியா. அப்புறம் நீ எங்க கேறன்னா அப்படியா, எங்க ஊர் கேறன்னா அப்படியா, காட்டுல கேறேன். ஒரு பாறை மேல வெப்பாள மாட்டையில் போய் உக்காரு. தேனி தேனி தினமாவு காட்டு வழி கழுக்கும் போட்டு ஜொன்பாடி குத்து போட்டு பாறை மேலே படுத்துக்கறேன் அப்படின்னா அப்படியா. சரி கொடுத்து வரம்போ அப்படின்ட்டு அப்படியா. சரி அங்கன்னு வந்தா போய் நாலு நாள் நாலு நாள் பொழப்பு ஏறி வந்துட்டான். அவனுக்கு மாடு கண்ணு நல்ல பொழப்பு ஏறி வந்துட்டான். அப்படி வந்ததும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் இருந்தாங்கண்ணா சலுப்பாயிருக்கான். அக்கடான பாறை மேலே கூட நல்லா இருந்தோம். காட்டு வழி கழுங்க தின்னு போட்டு தன் தண்ணி கொடுத்து பாறை மேலே படுத்து கரணும் அப்படின்ட்டு அவங்க அப்படி நல்லா இருந்துச்சு. அஞ்சு மணிக்கு இருந்து வாசல் பெருக்கிறோம், சாணி போடுறோம், சாணி வாடுறோம், மாட்டு தில்லு போடுக்கிறோம். இந்த மாதிரி மாடு மேய்க்கிறோம், ஆடு மேய்க்கிறோம். வீட்டு வேலை செய்து பத்து பதினோரு மணி ஆகுது அப்படின்னு சரிப்பாடுனாலும் அது பொம்பளைக்கு ஏற்றுக்காதுதான். அப்புறம் திரும்பி போய் கடவுள் கட்டு போய் சொன்னா அப்படியா, கடவுள் கட்டு போனா அப்படியா, எப்பா சவிக்குமான அப்படி கடவுள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அப்படியா. எந்த இந்த மாதிரி சலுப்பாடுறேன் எங்க பொம்பளை அப்படின்னு அப்படியா. இதுக்கு என்ன வழி பண்ணுது, பொழப்பு மானாவாமா அப்படின்னு அப்படியா. சாணி கரைச்சி வச்சிருந்து பொழுது முளைச்சி வருது பாரு. அப்ப போட சொல்லி பின்ன பொழுது முளைச்சி வர்றதுல பொழுது ஏறில போட சொல்லு, பழைய பிடிக்க ஆயிரும் அப்படின்னு அப்படியா. அதே மாதிரி வந்து சாணி கரைச்சி அப்படி வச்சுக்கிறது பொழுது முளைச்சி வந்து போயிரு. அப்ப விசிறி விசிறி வச்சாலும் அப்ப கடவுள் என்ன படுத்த சூரிய பாகமா படுபாய் துரோகி என் மூணு மேலே போடுறாள், என் மூணு மேலே போடுறாள். கட்ட துணி இல்லாத குடிச்சு கஞ்சி இல்லாத என்ன கேட்க போவாளா, படுக்கு பாயிலாத பாறு மேல படுப்பாளா, குடிக்கு தண்ணி இல்லாத ஜொன் தண்ணி குடிப்பாளா, என்ன கேட்க போவாளா, என் மூணு மேலே போடுறாளே அப்படின்னு அந்த சூரி சாப்பிட விட்டுட்டான். அப்புறம்தான் திருப்பி அதே மாதிரி போட்டாலும் பாரு அப்படி பாரு பழைய பிடிக்க அந்த பாருக்கே போயிட்டாங்களாம். சாணி போடுறது பொழுது முளைக்காத்துக்கு முன்ன போடணுமா. ஆமா சரி சரி சரி. போயிடுச்சு மண்ணுக்கு போய் பாரு எப்படி யா.